ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு இயல் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 6ஆம் வகுப்பு இயல் 1 ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ இயல் 2 பார்ப்போம். இயல் 2ல மொதல் எடுத்தனே சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா சிலபஸ்லேயே இலக்கியத்தில் மென்ஷன் ஆகியிருக்கு. அப்போ சிலப்பதிகாரம் இம்பார்ட்டன்ட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிலப்பதிகாரத்துக்குள்ளே போகலாம். இப்போ சிலப்பதிகாரத்தில் பாடல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாடலை படிச்சுட்டு பொருள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, திங்களை போற்றரும் திங்களை போற்றரும். திங்கள்னா நிலவு, திங்கள்னா நிலவு. திங்களை போற்றரும் திங்களை போற்றரும். இந்த வரியை எழுதியவர் யார், இளங்கோ வடிகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது செகண்ட் பேராவில் இருக்குது பாருங்கள், ஞாயிறு போற்றரும் ஞாயிறு போற்றரும். அப்புறம் தேர்ட் பேராவில் இருக்குது பாருங்கள், மாமலை போற்றரும் மாமலை போற்றரும். இந்த வரியும் இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து டேரெக்டாக குஸ்டின் வைப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. இப்போ பேராவாக படிப்போம். கொங்கு அலந்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். கொங்கு அலந்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். இல்லைன்னா பொருள்னா அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். வெண்குடை, வெண்குடைனா மன்னரோட வெண்கொற்ற குடை இருக்குல்ல, அது வந்து குளிர்ச்சி பொருந்தது, குளிர்ச்சி பொருந்தியது. அதுபோல் நிலவு வந்து உலகுக்கு குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பேராவர பொருள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னன்னா, சூரியனை போற்ற சொல்கிறாங்க. ஞாயிறு போற்றுறோம்னா சூரியனை போற்றணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவிரி ஆறு இருக்குல்ல, காவிரி ஆறு, காவிரி ஆறு பாய்ந்து ஓடும். அந்த காவிரி ஆறு பாய்ந்து ஓடும் வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்வோன் யாரு, சோழ மன்னன். இது கேட்பான், காவிரி ஆறு வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்வோன் சோழ மன்னன். சேர பாண்டியன்னு ஆப்ஷனில் கொடுப்பான், ஆனால் சோழ மன்னன் தான் ஆன்சர். அந்த அந்த சோழ மன்னன் அவனோட வந்து ஆணை சக்கரம் இருக்குல்ல, திகிரினா ஆணை சக்கரம், சோழ மன்னனது ஆணை சக்கரம் வளமாக வலம்புறமாக சுற்றி வருகிறது. அதுபோல் மேருனா இமயமலை, இமயமலையை சூரியன் வந்து வலப்புறமாக சுற்றி வருகிறது. இதுதான் பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து மூணார் பேராக்கு என்ன பொருள்னு சொல்கிறேன் பாருங்கள். மாமலையே போற்ற சொல்கிறாங்க. இது ஏன் போற்ற சொல்கிறாங்கன்னா, அச்சம் தரும் கடலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், கடலை எல்லையாக கொண்ட உலகுக்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை பெய்ஞ்சி எல்லாருக்கும் உலகுக்கு அருள் செய்கிறது என்பதுதான் பொருள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாடல் பாடல் பொருள் பார்த்தாச்சு. இதை ஏற்றியவர் இளங்கோ வடிகள், இதுவும் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்ப்போம். இப்போ அடுத்தது என்ன இருக்குது, சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும்ல ஒரு க்வெஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், டிகிரி சொல்லிட்டேன், ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு சொல்லிட்டேன், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி அளித்தல் கருணை அப்படின்னு ஞாபகம் வச்சிடலாம். இப்போ நான் சொன்னதான் பொருளாக இருக்கும். இப்போ நூல்வெளி பார்ப்போம். நூல்வெளி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நூல்வெளியில் பேசிக்காக என்ன சொல்கிறான், சிலப்பதிகாரம் என்னும் காப்பீட்டை இயற்றியவர் இளங்கோ வடிகள், இது கேட்பான். அடுத்து என்ன சொல்கிறாங்க, சேரல் மன்னர் மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர், சேர மரபை சேர்ந்தவர். இது ஒரு பாயிண்ட்டு என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர்னு சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவரது காலம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்தது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம், தெரிஞ்ச ஒன்று தான். இதை எப்படி சொல்கிறோம், தமிழின் முதல் காப்பியம் ஒரு கொஸ்டின்னு. அப்புறம் வேறு எப்படின்னா சொல்கிறோம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இப்படின்னா சொல்கிறோம், மூவேந்தர் காப்பியமும் சொல்லுவோம். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்கிறோம், இது ஒரு கொஸ்டின்னு. அடுத்ததுனானா, இதில் எப்படி வரிசைப்படுத்திருக்காங்க, திங்கள் ஞாயிறு மலை. இதை வந்து மாற்றி கூட கொடுத்துட்டு கேட்பாங்க.
இப்படிலாம் வரிசைப்படுத்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா பார்ப்போம். கற்பவை கற்ற மீன்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, அடுத்த லெசன் போயிடலாம். அதுக்கு முன்னாடி புக் பேக் இருக்குது, புக் பேக்கை மார்க் பண்ணுவோம். கழுத்தில் சூடுவது நறு, கழுத்தில் சூடுவது மாலை தார். கரிதவனின் மற்றொரு பெயர் நறு, சூரியனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, ஞாயிறு. வெண்குடை, வெண்குடைக்கு எப்படி பிரித்து எழுதுவோம், வெண்மை கூட்டல் குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு எப்படி பிரித்து எழுதுவோம், பொன் கூட்டல் கோட்டு. இப்போ அடுத்த என்னது, கொங்கு கூட்டல் அலர், இது எப்படி சேர்த்து எழுதுவோம், கொங்கலர் சி தான். இப்போ அவன் கூட்டல் அலிபோல், இது எப்படி சேர்த்து எழுதுவோம் சொல்கிறேன் பாருங்கள். அவன் அலிபோல் பி தான் ஆன்சர், பி தான் ஆன்சர். இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் முடிச்சிட்டோம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், கழுத்தில் சூடுவது தார் மாலை, கரிதவனின் மற்றொரு பேர் ஞாயிறு, வெண்குடை வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு, கொங்கு கூட்டலாளர் கொங்கலர், அவன் கூட்டல் அலிபோல் அவன் அலிபோல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொறுத்துக்கு யாராவது இருக்கா, இல்லை. அப்போ அடுத்த லெசன் போயிடலாம். இது ரொம்ப ஜாலியான லெசன். என்னன்னா, காணி நிலம் எப்படின்னா நம்மளுக்கு வீடு வேணும்னு சொல்லியிருப்பார், வீடு கட்டணும் எப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதியார். பாரதியார்னாலே நல்ல ஒரு கவிதையில திறன் வாய்ந்தவர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாடலுக்கு போவோம். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகிய அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினாய். தூய நிறத்தில் என்ன வேணும், நன் மாடங்கள். இது வந்து பின்னாடி புக் பேக் கொஸ்டின்ல இருக்கும், அப்போ வந்து நம்ம இப்பயே படிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். தூய நிறத்தில் என்ன வேணும், நன் மாடங்கள். தூய நிறத்தில் நன் மாடங்கள் ஒரு கொஸ்டின். காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும், மாளிகை வேணுமா, அங்கு கேணி அருகினிலே கிணறு அருகினிலே தென்னை மரை கீற்றும் இளநீரும் வேணுமா, பத்து பன்னிரெண்டு தென்னை மரம், பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் வேணுமா, நல்ல முட்டுச்சுடர் போல நிலவொளி வேணுமா. இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்துக்களை கேட்பாங்க. முட்டு போன்ற நிலவெளி வேண்டும் சொல்லியிருக்காரு. அங்கு கத்தும் குயிலோசை, குயிலோசை காதில் பண்ணுமா என்ற சித்தம் மகிழ்ந்தவே நன்றாய் இளம் தென்றல் காற்று வேண்டுமா, உள்ள மகிழணுமா அதுக்கு இளம் தென்றல் காற்று வேணுமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து படிக்கும் போதே தெரியுது, இதை ஏற்றியவர் பாரதியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்ப்போம். சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காணி வந்து நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம்னா உள்ளம், சித்தரோடு உள்ளம், சித்தர் இருக்காங்களா அவங்க உள்ளம் எப்பவுமே தூய்மையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்ப்போம். பாடலின் பொருள் அதே தான் சொல்லியிருப்பாங்க. நூல் குறிப்பு ரொம்ப முக்கியம், இதில் ஆசிரியர் குறிப்புலாம் இருக்குது, ரொம்ப முக்கியம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாரதியார் பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து இருபதாம் நூற்றாண்டின் இணையத்தில் கவிஞர், கரெக்டு தான். அவரது இயற்பு என்னது, சுப்பிரமணியன், இது ஒரு கேள்வி. அப்புறம் இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறம் பெற்றவர், கரெக்டு. எத்தேபுர மன்னரால் பாரதி என்ற பட்டம் வாங்கி சிறப்பிக்கப்பட்டவர், ஆமாம். எத்தேபுர மன்னரால் பதினோரு வயதிலிருந்து நைன்த் புக்கில் கொடுத்துருப்பான், சிறப்பிக்கப்பட்டவர். அப்புறம் நம் தம் கவிதையின் வாரியாக எதனால் பரப்புகிறார்னா, விடுதலை உணர்வை ஊட்டியவர். இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஊட்டினார்னு கேட்பாங்க, விடுதலை உணர்வை ஊட்டியவர். அப்புறம் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர், இதுவும் சேர்மெண்ட்டில் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இவரோட நூல்கள், பாஞ்சாலி சாப்பிடம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இது ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூல், இந்த பாடல் வந்து பாரதியார் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காணி நிலம் முடிச்சிட்டோம், அடுத்தது பார்ப்போம். கற்பவை கற்ற பின்னில் ஒன்றும் இல்லை, புக் பேக் பார்ப்போம். புக் பேக்கில் மார்க் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம், மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்ப்போம். நன்மாடங்கள்னா நன்மை கூட்டல் மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையேனா நிலத்தின் கூட்டல் இடையே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ முட்டு சுடர், முட்டு கூட்டல் சுடர்னா முத்து சுடர். இங்கே இச்சு வந்துருக்கு பாருங்க, முட்டு சுடர். நிலா கூட்டல் ஒலினா நிலா ஒலி, சி தான் ஆப்ஷன். இப்போ பொருத்துக்க பார்ப்போம். நான் சொன்னேன்னா அண்டர்லைன் பண்ணேன்னா அப்படியே கேட்குறாங்க பாருங்க, சொல்கிறேன் பாருங்க. முத்து சுடர் போல் நிலா ஒலி மூணு, தூய நிறத்தில் மாறங்கள் சொன்னனா ஃபஸ்ட்டே சொன்னேன், தூய நிறத்தில் மாறங்கள் ஒன்று, சித்தம் மகிழ் நிற தென்றல் காட்டு வேணும் ரெண்டு, 3, 1, 2 தான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காணியில் முடிச்சிட்டோம். இப்போ சிறகின் ஓசை, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். அடுத்தது கிழவனும் கடலும் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகின் ஓசையில் இம்பார்ட்டன்ட் நுழைய முன் எதுவும் கொடுக்கல. இது வந்து பேசிக்காக பறவைகளின் வலசை போறல் பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுதான் பேசிக் கருத்து. பறவைகள் இப்போ வலசை போகிறதுல அது வந்து எதை பேஸ் பண்ணி மெயினாக இருக்கும்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இங்கே மூணார் பேராவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். உணவு, இருப்பிடம், உண்ட உணவு, இருப்பிடம், இருக்க இடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதை பேஸ் பண்ணி தான் இடம்பெயர்கின்றன. அப்புறம் எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்ற, எதை பேசிக்காக வச்சுனா இது கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மார்க்கு, நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம், இதை வச்சு தான் இடம்பெயர்கின்றன ஸ்டேட்மெண்ட்டில் வைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதுவும் தகவல் இல்லை. அப்படியே அடுத்த பேஜ் வருவோம். அடுத்த பேஜ் வந்து வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். இது சும்மா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னு கேள்வி வந்தால் வரலாம். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், இதான் ஃப்ரெண்ட்ஸ். தலையில் சிறகு வளர்த்து, இறகுல நிறம் மாறுது, உடலில் கற்றையாக முடி வளர்த்து, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கும் போதே தெரியுது. இப்போ வந்து இந்த பாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னன்னா, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்னது? கப்பல் பறவை. இது வந்து தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கேட்பாங்க. கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்னா 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி குஸ்தின்னு. இதை வந்து என்னென்ன சொல்கிறாங்க, கப்பல் கூழைக்கடா, கடல் கொள்ளை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த பேராலாம் இருக்குது பாருங்கள், சக்தி முத்த புலவர், அதாவது ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்து புலவர். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் என்ன சொல்லியிருக்காரு? நாராய் நாராய் செங்கால் நாராய், இப்படி வந்தாலே சக்தி முத்த புலவர் என்ற பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின், இது வந்து கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை என்னும் செய்தியை குறிப்பிடுகின்றன. ஆகவே சொல்லிட்டோம்ல, பறவைகளை வலசை போறதை பற்றி தான் இந்த லெசன் பேசுது. இந்த வரியும் பறவைகளின் வலசை போறதை பற்றி தான் பேசுது. தென்திசை குமரி ஆடி மதரிசைக்கு ஏகுவீராயின், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, சிட்டுக்குருவி தான் அது. அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, இது சும்மா படிச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைக்காக்கும். எத்தனை நாட்கள் அடைக்காக்கும்னா 14 நாட்கள். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 14 நாட்கள் அடைக்காக்கும்னு இது வேணால் கேட்கலாம் ஒரு குஸ்டின்னு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி கூடு கட்டும் ஆளும் இனம் தான் சிட்டுக்குருவி, இது வந்து சொல்லியிருக்காங்க. இது பேசிக்காக தெரியணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. சிட்டுக்குருவின் வாழ்நாள் அது கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிட்டுக்குருவின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டாய் பறந்து விட்டானா சிட்டுக்குருவி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதினா கதையாக தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
காக்கை குருவி எங்கள் ஜாதி இப்படின்னு சொன்னவர் பாரதியார். பாரதியார் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார், காக்கை குருவி எங்கள் சாதின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்ப்போம். இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், பாக்ஸில் என்ன இருக்குது, இன்றைய பறவைகள் ஆய்வாளருக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி, இது ஒரு கேள்வி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தார், அவற்றையும் படம் பிடிப்பதையும் ஈடுபட்டார், அதனால் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இது இம்பார்ட்டன்ட், இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்னன்னு பேர் வைக்க சொன்னார், சிட்டுக்குருவின் விழிச்சின்னு தம் வாழ்க்கை வரலாற்று நூல்களுக்கு பேர் வைக்க சொன்னார். இது இம்பார்ட்டன்ட், ரெண்டு கேள்வி இதில் இருக்குது. அப்புறம் காக்கை குருவி எங்கள் சாரி பாரதியார், அது ஒரு கேள்வி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது என்ன பார்ப்போம். அடுத்தது இந்த ரெண்டு பாக்ஸை பார்த்துட்டோன்னா இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. என்ன பாக்ஸில் சொல்கிறாங்க, ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலானா உலகிலேயே நெருஞ்சொலைவு பயணம் செய்யும் பறவை இனம்னா 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்தான் பாருங்களேன். ஆர்டிக் ஆலா வந்து உலகிலேயே நெருஞ்சொலைவு பயணம் செய்யும் பறவை இனம், 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. அப்புறம் பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி, பறவையை பற்றி படிப்பு ஆர்னிதாலஜி. உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2.0 என்ன மெயின் கதை, சிட்டுக்குருவினா அழிஞ்சிடும், அதனால் சிட்டுக்குருவி தினம்னா மார்ச் 2.0, மார்ச் 20. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்ப்போம். இப்போ புக் பேக் இருக்குது, புக் பேக் பார்ப்போம். இப்போ தட்ப வெப்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள்னா வேதி கூட்டல் உரங்கள், பி ஆன்சர். தரை இறங்கும்னா தரை இறங்கும், ஏ ஆன்சர். இப்போ ஃபோர்த்து கொஸ்டின்னா வழிகூட்டல் தரம் வழித்தரம், பி ஆன்சர். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி, இது வந்து நம்ம பார்க்கல. இப்போ எடுக்கிற பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துருவ பகுதிகள் தருவ தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வாழ முடியாத பகுதினா துருவ பகுதி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோமா, அதுதான் ஆன்சர். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கோழித்தேயிரம் பார்ப்போம். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னது, ஆர்டிகாலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பறவைகள் வளர்த்து போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர், சக்தி முத்த புலவர். பறவைகளுக்கு இடம்பெயர்வதற்கு வலசை என்று பெயர், இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று இனப்பெருக்கம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆன்சரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கிழவனும் கடலும், இதில் ஒன்றுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, இந்த பாக்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, 1954 கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புரிணம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது, அதுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கு, அதை இயற்றியவர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கிழவனும் கடலும்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே, 1954 நோபல் பரிசு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஒரு கொஸ்டின்னு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கு, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இலக்கணம் தனி வீடியோவாக பார்ப்போம், இப்போ பார்க்க வேணாம். அதுக்கப்புறம் புக் பேக்கில் ஏதாவது இம்பார்ட்டண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். புக் பேக்கில் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, இருக்கு பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டண்ட். சொல்கிறேன் பாருங்கள், பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர், செகண்டில் இருக்கிற பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை, ஃபஸ்ட்டு இருக்கிற உரை. முத்து தம்
பனி காரணமாக சக்கேந்திரர்கள பனி. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள், சக்கேந்திரர்களை அழைத்தாள். புல்லு வந்து பறவை. பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக. புல்லுனா பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். புகலிடம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு கேள்வி, இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இப்போ கலைச்சொல் அறிவியம் பார்ப்போம். கலைச்சொல் அறிவோம்ல, கான்டினன்ட்னா கண்டம், மைக்ரேஷன்னா வலசை, கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை, சாங்சுவரினா புகலிடம், வெதர்னா வானிலை, கிராவிடேஷனல் ஃபீல்டுனா புவி ஈர்ப்பு புலம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இயர் 2 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அன்புடன் உங்கள் ராகுல்.